திண்டுக்கல்லைச் சேர்ந்த 5 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் இயந்திரத்தனமாக செயல்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஸ்ரீதர், ராஜ்குமார், ராஜேஸ்வரன், கருணாகுமார், ரஞ்சித் என்பவர்கள் கொலை வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் 5 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து அவர்களது குடும்பத்தினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், சுந்தர் மோகன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் ஒருவரை தவிர மற்ற நபர்கள் மீது வேறு வழக்குகள் இல்லை என்றும், இதனை அரசு தரப்பு வழக்கறிஞரும் உறுதி செய்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர் குற்றத்தில் ஈடுபடுவது போல் குண்டர் தடுப்பு சட்டம் இவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் காவல்துறையினர் இந்த வழக்கில் இயந்திரத்தனமாக செயல்பட்டுள்ளதாக கூறினார். முறையாக விசாரணை செய்யாமலும் குண்டர் தடுப்பு சட்ட காவல் விதிகளை மனதில் கொள்ளாமலும் காவல்துறையினர் செயல்பட்டுள்ளதால் அவைகளை கருத்தில் கொண்டு இவர்கள் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.